हेलो स्टूडेंट्स इंद वीडियो वानது தமிழ்நாடு சமச்சீர் கல்வி 10வது வகுப்பு மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்டது. இதில் அறிவியல் பாடத்தில் உள்ள அலகு 15.1.1 இல் உள்ள ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான் பற்றி நாம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். இதான் ஒரு நியூரானுடைய அமைப்பு. Neuron is the structural and functional unit of the nervous system. நரம்பு மண்டலத்தினுடைய அமைப்பு மற்றும் செயல் அலகு தான் இந்த நியூரான். இது ஒன்று அடல்ல கேட்கலாம். Which is the structural and functional unit of nervous system? நீங்க எழுத வேண்டியது நியூரான். அதாவது ஒரு நரம்பு மண்டலத்தினுடைய அமைப்பு மற்றும் செயல் அலகு என்னது? நியூரான் தான். ஒரு ஒரு மார்க் கேள்வி. இந்த நியூரானில் மூணு முக்கியமான பாகங்கள் இருக்குது. எதெல்லாம்னா சைட்டான், இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சைட்டான். இந்த சைட்டானை செல் பாடி அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் டென்ட்ரைட்ஸ், இந்த வெளிய பிரான்ச்சஸாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் இதெல்லாம் டென்ட்ரைட்ஸ். அடுத்தால இந்த வருது இல்லையா, நீளமான குழல் மாதிரி, இதுக்கு பேர் ஆக்சான். ஸோ ஒரு நியூரானில் மூணு முக்கியமான பகுதி இருக்குது. இந்த பகுதிக்கு பேர் சைட்டான் அல்லது செல் பாடின்னு பேர். இந்த வெளியே பிரான்ச்சஸாக நீட்டிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் டென்ட்ரைட்ஸ்னு பேர். இந்த நீட்சி இருக்கு இல்லையா எக்ஸ்டென்ஷன், இதுக்கு பேர் வந்து ஆக்சான்னு பேர். இந்த மூணை பற்றியும் நம்ம இப்போ ஒவ்வொன்றையும் தனித்தனியாக படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சைட்டான். சைட்டான் இஸ் ஆல்சோ கால்டு செல் பாடி அல்லது பெரிகேரியான். இதான் சைட்டான் இந்த பகுதி. இந்த சைட்டானுக்கு இன்னொரு பேர் வந்து செல் பாடி அல்லது பெரி கேரியான். இட் கண்டைன்ஸ் அபண்டன்ட் சைட்டோபிளாசம் கால்டு நியூரோபிளாசம். இதில் நிறைய சைட்டோபிளாசம் இருக்குது. இந்த சைட்டோபிளாசத்துக்கு பேர் என்ன பேருனா நியூரோபிளாசம் அப்படின்னு பேர். இட் ஹேஸ் எ சென்ட்ரல் நியூக்ளியஸ். இந்த சைட்டோபிளாசத்துக்கு நடுவில் ஒரு நியூக்ளியஸ் ஒன்று இருக்குது. த சைட்டோபிளாசம் ஹேஸ் லார்ஜ் கிரானுலர் பாடி கால்டு நெசில் கிரானியூல்ஸ். இந்த சைட்டோபிளாசத்தில் பெரிய துகள்கள் நிறைய இருக்குது. இந்த பாருங்கள், இந்த இருக்கு இல்லையா, இதெல்லாம் சைட்டோபிளாசத்தில் உள்ள மிகப்பெரிய துகள்கள். இந்த துகள்களுக்கு பேர் நெசில்ஸ் கிரானியூல் அப்படின்னு பேர். இந்த சைட்டோபிளாசத்தில் என்னெல்லாம் இருக்குது, இந்த பாருங்கள், மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, கோல்ஜி அப்பாரட்டஸ் இருக்குது, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்குது, லைசோசோம் இருக்குது, ரிபோசோம் இருக்குது, நியூரோஃபைப்ரில்ஸ் இருக்குது. இதைத்தான் இந்த வரியில் கொடுத்துருக்கேன். மைட்டோகாண்ட்ரியா, ரிபோசோம்ஸ், லைசோசோம்ஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்ட் நியூரோஃபைப்ரில்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த சைட்டோபிளாசம். இந்த சைட்டோபிளாசத்தில் இவ்வளவும் இருக்குது. நியூரோஃபைப்ரில்ஸ் ஹெல்ப் இன் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நெர்வ் இம்பல்ஸ். நரம்பு தூண்டல்கள் கடத்தப்படுவதற்கு இந்த நியூரோஃபைப்ரில்ஸ் ரொம்ப உதவி செய்யுது. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் நியூரோஃபைப்ரில்ஸ்னு பேர். இந்த சைட்டோபிளாசத்தில் உள்ள இந்த நியூரோஃபைப்ரில்ஸ் வந்து நரம்பு தூண்டல்கள் கடத்தப்படுவதற்கு மிகவும் உதவியாக உள்ளன. நியூரான்ஸ் டூ நாட் ஹேவ் த எபிலிட்டி டு டிவைட். இப்போ நம்ம உடம்பில் உள்ள செல்கள் பூரா என்ன செய்யும்னா செல் பிரிதலுக்கு உள்ளாகி ரெண்டு ரெண்டாக பிரியும். பட் இந்த நியூரான்ஸுக்கு வந்து இந்த பிரியக்கூடிய ஆற்றல் என்ன செய்யாது, கிடையாது. டென்ட்ரைட்ஸ், they are branched cytoplasmic processes. இது வந்து நியூக்ளியஸ், இது வந்து சைட்டோபிளாசம். இந்த சைட்டோபிளாசம் இந்த போகுது, போய் இங்கே போய் கிளைகள் மாதிரி இருக்குது. இந்த இருக்குது பார்த்தீங்களா கிளைகள், இதுதான் பிரான்ச்சஸ். இந்த கிளைகள், இந்த கிளைகள், இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டென்ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தே ப்ரொஜெக்ட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த செல் பாடி. இது செல் பாடி, நியூரானுடைய செல் பாடி இது. இந்த செல் பாடியிலிருந்து இது ப்ரொஜெக்ட் வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கு. இது செல் பாடி, இது வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கு. இது செல் பாடி, இதிலிருந்து வெளியே என்ன செய்யுது, இது நீட்டிக்கிட்டு இருக்கு. இந்த இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ வந்து இந்த டென்ட்ரைட்ஸோட முக்கியமான வேலை என்னென்னா இன்னொரு நியூரான்லேருந்து இம்பல்ஸை ரிசீவ் பண்ண வேண்டியது. இப்போ இது இப்படி இது மொட்டையாக இருந்ததுன்னு வைங்களேன், ரிசீவ் பண்ணக்கூடிய ஏரியா கம்மியாகும். இப்போ இது வந்து பிரான்ச்சஸ் மாதிரி இருக்கிறதுனால இன்னொரு நியூரான்லேருந்து வரக்கூடிய இம்பல்ஸை ரிசீவ் பண்ணக்கூடிய பரப்பு என்ன செய்யுது, அதிகமாகுது. இப்போ இது மொட்டையாக இருந்ததுன்னு வைங்களேன், இந்த இடம் மட்டும்தான் என்ன செய்யும்,
அந்த இம்பல்ஸை ரிசீவ் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி பிரான்சஸ் இருக்கிறதுனால ரிசீவ் பண்ணக்கூடிய சர்ஃபேஸ் ஏரியா என்ன செய்யுது, அதிகமாகுது. தே ரிசீவ் த சிக்னல்ஸ் ஃப்ரம் அதர் நர்வஸ் செல், இன்னொரு செல்லிலிருந்து வரக்கூடிய இம்பல்ஸை வாங்குறது தான் இந்த டென்ட்ரைட்ஸோட வேலை. அதாவது இந்த டென்ட்ரைட்ஸ் என்னம்னா, இன்னொரு செல்லோட நியூரான் கூட அட்டாச் ஆகிருக்கும், அது இம்பல்ஸை வாங்கி எங்கே கொடுக்கும், இந்த செல் பாடிக்கு கொடுக்கும், செல் பாடியிலிருந்து இம்பல்ஸ் நேராக இந்த ஆக்சான் வழியாக அடுத்த நியூரானுக்கு போகும். தே கண்டக்ட் நெர்வ் இம்பல்சஸ் டுவர்ட்ஸ் சைட்டான். த டென்ட்ரைட்ஸ் வந்து இன்னொரு செல்லிலிருந்து இம்பல்ஸை வாங்கி இந்த செல் பாடியில் கொடுக்கும், இந்த செல் பாடியிலிருந்து இம்பல்ஸ் ஆக்சான் வழியாக இன்னொரு நெர்வ் செல்லுக்கு கடத்தப்படும். ஆக்சான், த ஆக்சான் இஸ் எ சிங்கிள் எலாங்கேட்டட் சிலண்டர் ப்ரொஜெக்ஷன். இதுதான் கர்சர் பாருங்க, இதுதான் ஆக்சான். ஆக்சான் இஸ் எ சிங்கிள் தனியான தனி எலாங்கேட்டட் நீண்ட சிலண்டர் ப்ரொஜெக்ஷன், ஒரு மெல்லிய நீட்சி. இந்த வருது இல்லையா, இந்த பகுதி தான் ஆக்சான். த எண்ட் ஆஃப் ஆக்சான் டெர்மினேட்ஸ் ஆஸ் எ ஃபைன் பிரான்சஸ். இது ஆக்சான். இந்த ஆக்சான் வந்து முடியக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா பல பிரான்சஸாக இருக்குது. இந்த பாருங்கள், இது ஒரு பிரான்ச், இது ஒரு பிரான்ச், இது ஒரு பிரான்ச், இது ஒரு பிரான்ச், இந்த பிரான்ச். ஸோ இது ஆக்சான். த ஆக்சான் முடியக்கூடிய இடத்துல நிறைய கிளைகள் இருக்குது. த பிரான்சஸ் டெர்மினேட் இன்டு நாப் லைக் ஸ்வெல்லிங்ஸ் கால்டு சைனாப்டிக் நாப். த பிரான்சஸ் முடியும் போது ஒரு சைனாப்டிக் குமிழ் போல முடியுது. இப்போ இது வந்து என்னது, இது வந்து செல் பாடி. இப்போ இது டென்ட்ரைட்ஸ். இந்த டென்ட்ரைட்ஸ் வந்து ஒரு இம்பல்ஸ், ஒரு தூண்டல்களை ரிசீவ் பண்ணும், அப்புறம் அது செல் பாடிக்கு வரும். செல் பாடியிலிருந்து இந்த தூண்டல்கள் இந்த ஆக்சான் வழியாக நேராக வந்து ஆக்சான் டெர்மினலுக்கு வந்துடும். இந்த டெர்மினல் வந்து பிரான்ச்சஸாக இருக்குது, கிளைகளாக இருக்குது. இந்த டெர்மினல் முடியக்கூடிய இடத்துல இந்த சைனாப்டிக் நாப் இருக்கும், அதாவது ஒரு குமிழ் போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். இது ஸ்வெல்லிங்ஸ்னால் லேசாக வீங்கி இருக்கு இல்லையா, உப்பு இருக்கு இல்லையா, இது பிரான்ச், இது ஆக்சான் டெர்மினல், இது ஆக்சான் டெர்மினல், ஆக்சான் டெர்மினல், ஆக்சான் டெர்மினல், ஆக்சான் டெர்மினல். இந்த ஆக்சான் டெர்மினல் முடியக்கூடிய இடத்துல ஒரு குமிழ் மாதிரி வீங்கி இருக்கு, இதுக்கு பேர் தான் சைனாப்டிக் நாப் அப்படின்னு பேர், அதாவது சினாப்டிக் நாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் இந்த ஆக்சானுடைய ஒரு பகுதியை மட்டும் கொஞ்சம் பெருசாக எடுத்து போட்டிருக்கேன். இந்த பாருங்கள், இது ஆக்சான், நல்லா கவனிச்சுக்கோங்க, இதை கொஞ்சம் ஒத்து பாருங்கள். இது ஆக்சான். இந்த ஆக்சானை சுற்றி இருக்கக்கூடிய இந்த உறைக்கு பேர், பிளாஸ்மா மெம்பரேனுக்கு பேர் ஆக்சா லெம்மான்னு பேர். அதாவது இது ஆக்சான், இந்த ஆக்சானோட பிளாஸ்மா மெம்பரேனுக்கு பேர் ஆக்சோ லெம்மா, இது உள்ளே இருக்கக்கூடிய இந்த சைட்டோபிளாசத்துக்கு பேர் ஆக்சோ பிளாசம்னு பேர். The plasma membrane of axon is called axolemma. இந்த ஆக்சானை சுற்றி இருக்கக்கூடிய அந்த உறைக்கு பேர் ஆக்சோலெம்மா, அது உள்ளே இருக்கக்கூடிய சைட்டோபிளாசத்துக்கு பேர் ஆக்சோபிளாசம். ஸோ ஆக்சோபிளாசத்தை சுற்றி என்ன இருக்குது, ஆக்சோலெம்மா இருக்குது. அதுக்கப்புறம், த ஆக்சான்ஸ் மே பி கவர்டு பை ப்ரொட்டக்டிவ் ஷீத் கால்டு மயலின் ஷீத். இந்த ஆக்சானை சுற்றி ஒரு பாதுகாப்பு உறை ஒன்று சில நியூரானில் இருக்கும், சில நியூரானில் இருக்காது, அதனால தான் மேபி இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சான். இந்த ஆக்சானை சுற்றி இருக்கக்கூடிய உறைக்கு பேர் ஆக்சோலெம்மானு பேர், அது உள்ளே இருக்கக்கூடிய சைட்டோபிளாசத்துக்கு பேர் ஆக்சோபிளாசம்னு பேர். இந்த ஆக்சோபிளா, இந்த ஆக்சானை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு உறை, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாதுகாப்பு உறைக்கு என்ன பேர், மயலின் ஷீத்துன்னு பேர். ஸோ இதுதான் மயலின் ஷீத், இது மயலின் ஷீத். த மயலின் ஷீத் இஸ் ஃபர்தர் கவர்டு பை அ லேயர் ஆஃப் ஸ்வான் செல்ஸ் கால்டு நியூரிலெம்மா. இந்த மயலின் ஷீத்தை சுற்றி ஒரு பாதுகாப்பு உரை இன்னொரு ஷீத் இருக்குது, அதுக்கு பேர் ஸ்வான் செல். ஸ்வான் செல்லால் ஆன பாதுகாப்பு உரை இருக்குது, இதுக்கு பேர் நியூரிலெம்மான்னு பேர். இப்போ பாருங்கள், இது என்னது, இது ஆக்சான். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சைட்டோபிளாசத்துக்கு ஆக்சோபிளாசம்னு பேர், சுற்றி இருக்கக்கூடிய உரைக்கு பேர் ஆக்சோலெம்மான்னு பேர். இந்த ஆக்சானை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு உரைக்கு பேர் மயலின் ஷீத்துன்னு பேர். மயலின் ஷீத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய ஸ்வான் செல்களால் ஆன இந்த பாதுகாப்பு உரைக்கு பேர் நியூரிலெம்மான்னு பேர். இப்போ இது மயலின் ஷீத், இது மயலின் ஷீத். இந்த மயலின் ஷீத்தானது சில இடங்களில் பிரேக் ஆகுது, பாருங்கள் இந்த இடத்துல மயலின் ஷீத் இல்லை. ஸோ இது மயலின் ஷீத், இந்த இடத்துல மயலின் ஷீத்து இல்லை.
So myelin sheath breaks at intervals by depression called nodes of Ranvier. The myelin sheath ஆனது இதோட முடிஞ்சிடுது, இந்த இடத்துல இல்லை. அப்புறம் இங்கேருந்து ஆரம்பித்து இதோட முடிஞ்சிடுது, இந்த இடத்துல இல்லை. ஸோ மைலின் ஷீத்து எந்த இடத்துலலாம் இல்லையோ அதுக்கு பேர் நோட்ஸ் ஆஃப் ரான்வீர் அப்படின்னு பேர். த ரீஜன் பிட்வீன் த நோட்ஸ் இஸ் கால்டு இன்டர்நோட். இப்போ இது வந்து ஒரு ஒரு நோடு, இது ஒரு நோடு, இந்த ரெண்டு நோடுக்கும் இடைப்பட்ட பகுதி இன்டர்நோட். இது ஒரு நோட்ஸ் ஆஃப் ரான்வீர், இது நோட்ஸ் ஆஃப் ரான்வீர். இந்த ரெண்டு நோடுக்கும் இடைப்பட்ட பகுதி இன்டர்நோடு. இது ஒரு நோடு, இது ஒரு நோடு, இந்த ரெண்டு நோடுக்கும் இடைப்பட்ட பகுதி இன்டர்நோடுன்னு பேர். மைலின் ஷீத் ஆக்ட் ஆஸ் இன்சுலேட்டர். இந்த மைலின் ஷீத் வந்து ஒரு பாதுகாப்பு உரையாக பயன்படுகிறது. அது மட்டுமல்ல, இட் என்ஷுர்ஸ், உறுதிப்படுத்துகிறது ரேபிட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நெர்வ் இம்பல்சஸ், இந்த நரம்பு தூண்டல்கள் வந்து விரைவாக செல்வதை உறுதிப்படுத்துகிறது. ஆக்சான் கேரிஸ் இம்பல்சஸ் அவே ஃப்ரம் சைட்டான். அதாவது ஒரு செல்லிலிருந்து இம்பல்ஸ் இந்த டென்ட்ரைட்ஸ் வாங்கும், டென்ட்ரைட்ஸ் வாங்கி செல்பாடிக்கு கொடுத்துரும். செல்பாடியிலிருந்து அந்த இம்பல்ஸ் ஆனது நேராக செல்பாடியிலிருந்து அந்த இம்பல்ஸ் ஆக்சான் வழியாக எங்கே வருது, ஆக்சான் டெர்மினலுக்கு வருது. ஆக்சான் டெர்மினலிருந்து சைனாப்டிக் அல்லது ஜினாப்டிக் நாப்புக்கு வருது. ஸோ இந்த செல்பாடியிலிருந்து இம்பல்ஸை வெளியே கொண்டு வருது தான் யாருடைய வேலை, இந்த ஆக்சானுடைய வேலை. இப்போ இது பாருங்க, இது வந்து டென்ட்ரைட்ஸ். இந்த டென்ட்ரைட்ஸ் வந்து இம்பல்ஸை ரிசீவ் பண்ணுது, ரிசீவ் பண்ணி செல்பாடிக்கு கொடுக்குது. செல்பாடியில் உள்ள இம்பல்ஸ் ஆனது இந்த ஆக்சான் வழியாக வருது. வந்த உடனே இது டெர்மினல் பாயிண்ட். இந்த டெர்மினல் பாயிண்டில் ஒரு சினாப்டிக் நாப் இருக்குது. இது சினாப்டிக் நாப், இது இன்னொரு இதுக்கு அடுத்தால இருக்கக்கூடிய டென்ட்ரைட் பகுதியை தொட்டுக்கிட்டு இருக்கும். இந்த தொடுத்து பார்த்தீங்களா. ஸோ இது ரிசீவ் வாங்கி இந்த டென்ட்ரைட்ஸ் ஆனது ஒரு ஆக்சானுடைய நரம்பு செல்லினுடைய இம்பல்ஸை வாங்கி செல்பாடிக்கு கடத்தி அது ஆக்சான் வழியாக ஆக்சான் டெர்மினலுக்கு வந்து அது நுனியில் இருக்கக்கூடிய சினாப்டிக் நாப்புக்கு வந்துடும். இந்த சினாப்டிக் நாப்பானது இதுதான் சினாப்டிக் நாப். இது என்ன செய்யும், இன்னொரு செல்லில் இருக்கக்கூடிய தானே சினாப்டிக் நாக், இது இன்னொரு செல்லில் இருக்கக்கூடிய டென்ட்ரைட்ஸை தொட்டுக்கிட்டு இருக்கும். அப்போ இதிலிருந்து இம்பல்ஸ் இன்னொரு டென்ட்ரைட்ஸுக்கு போய் அதுக்கப்புறம் அங்கேருந்து செல்பாடிக்கு போய் அதுக்கப்புறம் பழையவுடைய ஆக்சான் வழியாக ஆக்சான் டெர்மினலுக்கு வந்து சினாப்டிக் நாப்புக்கு வரும். இதுதான் சினாப்டிக் நாப். இந்த கும்பிள் மாதிரி இருக்கு இல்லையா, இது சினாப்டிக் நாக், இது இன்னொரு செல்லோட டென்ட்ரைட். இப்போ இந்த சினாப்டிக் நாப்பில் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கும். இது ஒரு கெமிக்கல். இப்போ இது பாருங்க, இது இந்த ஜங்ஷனுக்கு பேர் தான் சினாப்ஸ்னு பேர். இந்த சினாப்ஸுங்கிற இந்த ஜங்ஷனில் ஒரு புறம் சினாப்டிக் நாப் இருக்கும், இன்னொரு புறம் இன்னொரு நியூரானுடைய டென்ட்ரைட் இருக்கும். அப்போ இது ரெண்டுக்கும் இடையில இம்பல்ஸ் கடத்த முடியாது, ஏன்னா இங்கே ஒரு கேப் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்னா, இதிலிருந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டருங்கிற ஒரு கெமிக்கல் இந்த ஜங்ஷனில் ரிலீஸ் ஆகும். அந்த கெமிக்கல் மூலமாக இம்பல்ஸ் இதிலிருந்து இதுக்கு கண்டக்ட் ஆகிடும். சினாப்ஸ், த ஜங்ஷன் பிட்வீன் சினாப்டிக் நாப் ஆஃப் ஆக்சன் ஆஃப் ஒன் நியூரான், ஒரு நியூரானுடைய சினாப்டிக் நாப். இந்த பாருங்கள், இதான் வந்து ஜங்ஷன். இல்லை ஒரு சைடு என்ன இருக்குது, ஒரு நியூரானுடைய சினாப்டிக் நாப் இருக்குது, இன்னொரு சைடு அதுக்கு அடுத்த நியூரானுடைய டென்ட்ரைட் இருக்கும். இது ரெண்டுக்கும் இடையில உள்ள இந்த ஜங்ஷனுக்கு பேர் தான் சினாப்னு பேர். ஸோ சினாப்பினுடைய ஒரு பகுதியில் சினாப்டிக் நாப் இருக்கும், இன்னொரு பகுதியில் இன்னொரு நியூரானுடைய இந்த டென்ட்ரைட்ஸ் இருக்கும். இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் நியூரான் கேன் பாஸ் டு அனதர் நியூரான். ஒரு நியூரான், இது ஒரு நியூரான், இது அடுத்த நியூரான், இது ஒரு நரம்பு செல், இது அடுத்த நரம்பு செல். கேன் பாஸ் டு அனதர் நியூரான் த்ரூ திஸ் ஜங்ஷன். இந்த ஜங்ஷன் வழியாக தான் இதில் உள்ள இம்பல்ஸ் இங்கே வரும். ஸோ இந்த ஜங்ஷன் வழியாக தான் இந்த நரம்பு செல்லில் உள்ள இம்பல்ஸ் ஆனது இந்த இதுக்கு வரும். எப்படி வருது, வித் த ரிலீஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் நோன் அஸ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். இப்போ இதுதான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், இது ஒரு கெமிக்கல். இந்த கெமிக்கல் ஆனது இந்த கேப்பில் ஃபில்லப் ஆகும், ஃபில்லப் ஆகிற அடுத்த செகண்டு இதிலிருந்து இம்பல்ஸ் இந்த கெமிக்கல் வழியாக இதுக்கு வந்துடும். Thank you, viewers.